بسم الله الرحمن الرحيم. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضًا، يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. وقال ايضا، يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய அடிப்படையில் அறிந்து பின்பற்றி ஈருலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு நோக்கத்தோடு நாமெல்லாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். நமது எல்லா விதமான தூய எண்ணங்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிரப்பமான கூலியை தந்தருவானாக என்ற பிரார்த்தனையுடன் எனது ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நாம் இருக்கின்ற இந்த மாதம் புனிதமிக்க ஒரு மாதம். ரஜப் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆவிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இன்ன இத்தத் ஷுஹூரி இன்தல்லாஹி இத்னா அஷர ஷஹ்ரன் في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. الله تعالى திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அந்த 12 மாதங்களில் அல்லாஹு தஆலா 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். இந்த வசனத்திற்கு விளக்கமாக அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகளை நாம் பார்க்கும்போது, துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், அடுத்து நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த ரஜபுடைய மாதம், இந்த 4 மாதங்களையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் புண்ணியமான மாதங்களாக நமக்கு சொல்லுகின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை முடிக்கும் போது அல்லாஹ் சொல்கின்றான், ஃபலா தஸ்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப இந்த மாதத்தில் நமக்கும் நாம் அநீதம் இழைக்கக்கூடாது, பிறருக்கும் நாம் அநீதம் இழைக்கக்கூடாது, பிறருடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக பேணக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மாதத்தோடு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் அதிகமான பிதாத்துகள் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹுடைய தூதரவர்கள் சிறப்பித்த ஒரு விஷயம், இது போர் செய்வதற்கு இந்த மாதம் தடுக்கப்பட்ட ஒரு மாதம். இதுதான் அல்லாஹுடைய தூதரவர்களால் சிறப்புப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இன்றைக்கு இந்த மாதத்தை குறித்து
ஏராளமான இட்டுக்கட்டப்பட்ட பலகீனமான செய்திகள் இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அந்த செய்திகளில் ஒன்றுதான் அல்லாஹுடைய தூதரவர்களின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி, பொய்யான ஒரு தகவல். இன்னஃபில் ஜன்னத்தி நஹ்ரும் யுகாலு லஹு ரஜப் மாஉஹு அஷத்து பயாவன் மினல் லபனி வ அஹ்லா மினல் அஸ்வலி மன் சாம யௌமன் மின் ரஜபின் சகாஹு அல்லாஹு மின் தாலிக நஹ்ர். என்ன சொல்கின்றார்கள்? சொர்க்கத்திலே ஒரு ஆறு இருக்கின்றது, அந்த ஆறினுடைய பெயர் ரஜப். அதனுடைய நீர் பாலை விட வெண்மையானதாக இருக்கும், தேனை விட சுவையானதாக இருக்கும். யார் இந்த மாதத்திலே நோன்பு நோக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த ஆற்றிலிருந்து நீரை கொடுக்கின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை புனைந்து இட்டுக்கட்டி எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் தபீனுல் அஜப் மிம்மா வரத ஃபி ஃபதுலி ரஜப் என்ற புத்தகத்தில் இது ரஜப் மாதத்தின் சிறப்பு சம்பந்தமாக வந்த நிறைய தகவல்கள், பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட பலகீனமான செய்திகளை தொகுத்து இந்த புத்தகத்திலே அவர்கள் எழுதுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, நாம் ஏன் இந்த பிதுஅத்துகளை பற்றி உங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றோம் என்று சொன்னால், பிதுஅத்துகளை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். தவறான தகவல்கள் எது? காரணம், இன்றைக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் என்று இணையதளங்கள் அதிகமாகிவிட்ட காரணத்தினால், எல்லோரும் இணையதளங்களை பயன்படுத்துகின்ற ஒரு காரணத்தினால் வருகின்ற செய்திகளை எல்லாம் அது உண்மையானதா, ஆதாரபூர்வமானதா, அது வந்து சரியான செய்திதானா என்றெல்லாம் இல்லாமல் கிடைத்தவுடன் ஷேர் செய்வது, அடுத்தவர்களுக்கு பரப்புவதை நாம் பார்க்கின்றோம். இது கூடாது. மார்க்க சம்பந்தமாக ஒரு செய்தி நாம் சொல்லுகின்றோம் என்று சொன்னால் அல்லாஹுவின் பெயரால் ஒன்றை நாம் சொல்லுகின்றோம், அல்லாஹுடைய தூதரின் பெயரால் நாம் ஒன்றை சொல்லுகின்றோம். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அதனால தான் ஹஸ்ஸான் இப்னு அத்தையா ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், மா இபத்த கௌமுன் பிதஅத்தன் ஃபீ தீனிஹிம், எந்த ஒரு சமூகத்திடம் பிதஅத் உருவாகிவிட்டதோ தோன்றிவிட்டதோ, இல்லா நஸஅல்லாஹு மின் சுன்னத்திஹிம் மிஸ்லஹா, அந்த சமூகத்திடம் இருந்து சுன்னத்தை அல்லாஹு தஆலா கலற்றி விடுவான், அகற்றி விடுவான் என்று சொன்னார்கள். எதுவரை? வலா யஈதுஹா இலைஹிம் இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரை அந்த சுன்னத்தை அல்லாஹு திருப்பவே மாட்டான். யோசித்து பாருங்கள், எங்கெல்லாம் பிதுஅத்துகள் அதிகமாக இருக்கின்றதோ, மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத நூதனமான காரியங்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் சுன்னத்துகளை பார்க்க முடியாது. மார்க்கத்தில் எதெல்லாம் சுன்னத்தாக சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை செய்வதில் மக்கள் அலட்சியமாக இருக்கின்றார்கள், பொடுபோக்காக இருக்கின்றார்கள், அது பற்றிய அறிவில்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் பிதுஅத்தான காரியங்களை மார்க்கம் என்று நினைத்து, நன்மை என்று நினைத்து செய்து வருவதை பார்க்கின்றோம். இந்த ரஜப் மாதத்தில் அதிகமான பிதுஅத்துகளை மக்கள் செய்கின்றார்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இன்னும் சொல்கின்றார்கள், வ அம்மல் அஹாதீஸுல் வாரிதா ஃபி ஃபதுலி ரஜப், ரஜப் மாதத்தினுடைய சிறப்பு சம்பந்தமாக வந்த எல்லா ஹதீஸுகளும், அவ் ஃபி ஃபதுலி சியாமிஹி, இந்த மாதத்தில் நோன்பு வைப்பது குறித்து சிறப்பான அந்த செய்திகள், அவ் சியாமி ஷைஉம் மின்ஹு ஸரீஹத்துன் ஃபஹி அலா கிஸ்மைனி லஈஃபத்துன் அவ் மௌலூஉத்துன், அது ஒன்றில் இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கும் அல்லது பலகீனமானதாக இருக்கும். ரஜப் மாதத்தில் நோன்பு நோற்பது, வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபடுவது என்று என்னென்ன செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றதோ அது மௌலூஆனதாக இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கும் அல்லது பலகீனமானதாக இருக்கும் என்று ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த மாதத்தில் பிரபல்யமான ஒரு துவாவை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். என்ன துவா? இதா தஹல ரஜப், ரஜப் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்வார்களாம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபின் வ ஷஅபான், இறைவா எங்களுக்கு ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு அபிவிருத்தி செய்வாயாக, வ பாரிக் லனா ஃபி ரமலான், ரமலானுடைய மாதத்திலும் எங்களுக்கு அபிவிருத்தி செய்வாயாக. இப்படி ஒரு இட்டுக்கட்டப்பட்ட பலகீனமான ஒரு செய்தி இது நிறைய மக்கள் இன்றைக்கு பரப்புகின்றார்கள். ஃபேஸ்புக்கில் பரப்புகிறாங்க, வாட்ஸ்அப்பில் பரப்புகிறாங்க, மெயில்களில் அனுப்புகிறாங்க, பலகீனமான செய்தி.
இதனுடைய கருத்து சரியானதாக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த மாதத்தில் இப்படி ஒரு பிரார்த்தனையை செய்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அல்லாஹுடைய தூதரவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய தாடியில் எத்தனை நரைமுடிகள் இருந்தது அதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுடைய தூதரவர்கள் வெள்ளை வெளியர் என்ற பாதையில் நம்மை விட்டு சென்றிருக்கின்றார்கள். லைலுஹா கநஹாரிஹா, அதனுடைய இரவு கூட பகலை போன்றது. அந்த அளவுக்கு தெளிவான பாதையிலே நம்மை விட்டு சென்றிருக்கின்றார்கள். பிதஅத்துகளை நாம் என்ன செய்யக்கூடாது, மார்க்கமாக நன்மையாக கருதி செய்யக்கூடாது. காரணம், அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள், வமன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வஅ மக்அதஹு மினன் நார், என் மீது யார் வேண்டும் என்று பொய் சொல்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய இடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். எச்சரிக்கையாக இருக்கணும். வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி வந்த உடனே ஷேர் செய்யக்கூடாது, பரப்பக்கூடாது. அதனுடைய நம்பகத்தன்மை என்ன, ஆதாரப்பூர்வமானதா, அறிவிப்பாளர்கள் யார், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா செய்யணும், இல்லையா மௌனமாக இருந்துவிட வேண்டும். நன்மையை செய்ய போகின்றோம் என்று கருதி தீமையில விழுந்து விடக்கூடாது. அதே போன்று பாருங்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஸும் பாத ரமலான் இல்லா ரஜபன் வ ஷஅபான், இப்படி ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு பிறகு ரஜபிலும் ஷஅபானிலும் அவர்கள் நோன்பு நோட்டு கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருது. இதுவும் பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள், ரஜபு ஷஹருல்லா, இந்த ரஜபுடைய மாதம் அல்லாஹுடைய மாதம், வ ஷஅபான் ஷஹரி, ஷஅபான் எனது மாதம், வ ரமலான் ஷஹரு உம்மத்தி, ரமலான் எனது உம்மத்தினுடைய மாதம். இதுவும் பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ரஜப் ஷஹருல்லாஹில் அசம், இந்த ரஜபுடைய மாதம் என்பது போர் புரியாத அல்லாஹுடைய மாதமாகும். மன் சாம மின் ரஜபின் யௌமன் ஈமானம் இஹ்திசாபன் இஸ்தௌஜப ரிலுவான் அல்லாஹில் அக்பர், யார் இந்த மாதத்திலே இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய பொருத்தம் கடமையாகிவிட்டது. இதுவும் பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இப்படி ஏராளமான செய்திகளை நம்மால் என்ன செய்ய முடியும், பட்டியலிட முடியும். இந்த ரஜபுடைய மாதத்திலே நோன்பு நோற்பது, அதே போன்று நமது ஊர்களில் என்ன செய்வாங்க, ரஜப் 27 ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த நாளை பள்ளிவாசலில் ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடுகின்றார்கள். பள்ளிவாசலில் மௌலூத் ஓதுவது, சிறப்பு தொழுகை நடத்துவது, ரஜப் 27 நோன்பு வைப்பது, யார் காட்டி தந்தார்கள் நமக்கு, எங்கே ஆதாரம் இருக்கின்றது? எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நன்மை என்று கருதி, நன்மை என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை நமக்கு நன்மையாக சொன்னார்களோ அதுதான் நன்மை, எதை நமக்கு தீனாக சொன்னார்களோ அதுதான் தீன், மார்க்கம். நாம ஒன்றை என்ன செய்யக்கூடாது, நன்மை என்று கருதக்கூடாது. அப்படி ஒருவன் சொன்னால் அல்லாஹுடைய தூதருக்கு இந்த நன்மை தெரியாமல் இருந்து விட்டது என்று அவன் வாதிட வருகின்றான். அதனால மார்க்கத்தினுடைய விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு எழுதி வைத்திருக்கின்றார்கள், இன்ன ஷஹர ரஜப் ஷஹருன் அதீம் மன் சாம மின்ஹு யௌமன் கதபல்லாஹு லஹு சௌம அல்ஃப சனத்தின், இந்த ரஜபுடைய மாதத்தில் ஒரு நாள் யார் நோன்பு வைக்கின்றார்களோ அவர்கள் 1000 வருடங்கள் நோன்பு வைத்த நன்மை. லைஃபான பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இந்த செய்தி. இப்படி நிறைய செய்திகளை நம்மால் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரஜபுடைய மாதத்தை யார் கண்ணியப்படுத்தினார்கள் என்று சொன்று என்று வரலாற்றிலே பார்க்கும்போது, ஐயாமுல் ஜாஹிலியா மக்கள், அந்த அறியாமை கால மக்கள் தான் இந்த ரஜபுடைய மாதத்தை அதிகம் கண்ணியப்படுத்தியதாக நாம் என்ன செய்கின்றோம், சஹீஹுல் புகாரியில் ஒரு செய்தி இடம்பெறுகின்றது. அந்த மாதத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு ஆட்டை அறுத்து நேர்ச்சையாக பலியிடுவார்கள். என்ன நம்பிக்கையில், அப்படி செய்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும், நன்மைகள் நடக்கும் என்று இப்படி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் என்ன செய்கின்றோம், சஹீஹுல் புகாரியில் பார்க்கின்றோம். அதே போன்று சலாத்துர் ரகாயிப் என்று ஒரு தொழுகை தொழுவார்கள். அந்த தொழுகையை பற்றி நான் சொன்னால் அது ஒரு நீண்ட செய்தி. அந்த தொழுகையை பற்றி சொன்னால் உங்களுக்கு விளங்காது, அந்த அளவுக்கு மார்க்கத்தில் இல்லாத குழப்பமாக ஒரு மனிதன் ஒரு இபாதத் எவ்வளவு இலகுவானது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு இலகுவாக்கி நமக்கு தந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் அந்த விஷயத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா, ரஜபுடைய மாதத்தில் முதல் வியாழக்கிழமை யார் ஒருவர் நோன்பு நோற்று
சும்மா யுசல்லி ஃபீமா பைனல் இஷா, இஷாவுக்கு மத்தியில், அதாவது ஜும்மாவுடைய அந்த இரவிலே 10 ரக்காத்துகள் தொழுகின்றார்களோ, ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு முறை ஓத வேண்டும். குல்ஹு அல்லாஹு அஹது சூராவை, இன்ன அன்சல்லாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற சூராவை 3 முறை ஓத வேண்டும். குல்ஹு அல்லாஹு அஹது சூராவை 12 முறை ஓத வேண்டும். இப்படி 10 சலாம் கொடுத்து 20 ரக்காத்துகளை யார் தொழுகின்றார்களோ, இந்த தொழுகை முடித்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 70 முறை சலவாத்து சொல்ல வேண்டும். சுஜூதிலே சுபுஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிக்கத்தி ஒரு ரூஹ் என்று 70 முறை சொல்ல வேண்டும். இப்படி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. எங்கே ஆதாரம்? யார் காட்டி தந்தார்கள்? அல்லாஹுடைய தூதரவர்கள் இப்படி செய்தார்களா? சஹாபாக்கள் செய்தார்களா? அல்லாஹுடைய தூதரவர்கள் சஹாபாக்கள் செய்ய அங்கீகரித்தார்களா? இப்படி மார்க்கத்திற்கு முரணான நிறைய காரியங்கள் செய்திருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த சலாத்து ரகாயிபை பற்றி இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், ஹிய பிதஅத்துன் கபீஹத்துன் முன்கிரத்துன் அஷத்து இன்காரன், ரொம்ப மோசமானது சொல்றாங்க. பிதஅத்துன் கபீஹா, வெறுக்கத்தக்க பிதஅத் என்று இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள். இமாம் நவவி அவர்கள் முஸ்லிமுக்கு விரிவுரை எழுதியவர்கள், ஷாஃபி மதுஹபில் மிக முக்கியமான அறிஞர். நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், மதுஹபை ஆதரிக்கக்கூடியவர்கள் நம்மில் பலர் இருக்கலாம். ஷாஃபி மதுஹபில் மிக முக்கியமான அறிஞர் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள், அவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க, பிதஅத்துன் கபீஹா, வெறுக்கத்தக்க ஒரு பிதஅத், முன்கிரத்துன் அஷத்து இன்காரன், மிக கடுமையாக வெறுக்கப்பட வேண்டிய ஒரு பிதஅத் என்று சொல்கின்றார்கள். இந்த செய்தி அவர்களுடைய ஃபத்தாவாவிலே 57வது பக்கத்தில் இடம்பெறுகின்றது. அப்போ இப்படி நாம் என்ன செய்கின்றோம், இந்த ரஜபுடைய மாதத்தில் நிறைய பிதஅத்தான காரியங்களை நமது சமூகம் செய்துகின்றார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், வஅம்மா சௌமு ரஜப் பிஹுசூஸிஹி ஃபஅஹாதீஸுஹு குல்லுஹா தஈஃபா, ரஜப மாத சம்பந்தமாக வருகின்ற நோன்பு நோற்பதனுடைய சிறப்பு சம்பந்தமாக வருகின்ற எல்லா செய்திகளும் பலகீனமானது. எந்த அளவுக்குன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாராவது ரஜபுடைய மாதத்திலே நோன்பு வைத்திருந்தால் ஒரு கம்பை எடுத்து அடிப்பார்களாம். எதற்கு? இப்படி ஒரு ரமலானை போன்று நீங்கள் ரஜபை ஆக்கிவிடாதீர்கள், அல்லாஹுடைய தூதரவர்கள் காட்டித்தரவில்லை, அதனால் என்ன செய்வாங்களா, அடிப்பார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, எது சுன்னாவோ அந்த சுன்னாவை நாம் பின்பற்றுவோம். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றிய கூலி நன்மை நமக்கு கிடைக்கும், அதை நாம் செய்வோம். அதே நேரத்தில் பிதஅத்தான காரியங்களிலிருந்து முற்றிலுமாக நாம் விலகி இருக்கக்கூடிய மக்களாக உள்ள ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கிருவானாக என்று கூறி எனது ஜும்மாவின் முதலுரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதை போன்றுதான் இந்த மாதத்தில் ஆங்கில அந்த வருடத்தினுடைய அடிப்படையில் ஏப்ரல் ஃபுல், நிறைய மக்களுக்கு ஒரு தர ஏமாத்தி அவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தி அவர்களை அதிர்ச்சி ஊட்ட வைத்து இன்பம் காண்பதில் இவர்களுக்கு அப்படி அலாதியான சந்தோஷம். இப்படி நிறைய மக்கள் இருக்கிறாங்க, கிண்டல் அடிக்கிறது, அதிகமாக கேலி செய்கிறது, அடுத்தவர்களுடைய மனதை காயப்படுத்துவது, இதில் வந்து இன்பம் காண்பது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிக கடுமையாக எச்சரிக்கின்றார்கள், வெறுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு என்ன முஸ்லீம் சமூக மக்கள் ஏப்ரல் ஃபுல், நெருங்கிய உறவினர்கள் மரணித்து விட்டார்கள் என்று பொய்யான செய்தியை பரப்புவது, அல்லது ஏதாவது ஒரு கிஃப்டை கொடுக்குற மாதிரி உள்ள எதுவுமே வைக்காமல் ஒரு வெறும் அட்டைப்பட்டியை அது வந்து ஒரு கிஃப்டாக பேக் பண்ணி கொண்டு கொடுத்து ஏப்ரல் ஃபுல், யாருடைய வழிமுறை? அல்லாஹுடைய தூதரவர்கள் காட்டி தந்தார்களா? இவ்வளோ மோசமான ஒரு செயல். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இன்னமா யஃப்தரில் கதிபல்லதீன லா யுமினூன பி ஆயாத்தில்லாஹி வ உலாயிக ஹுமுல் காதிபூன், யார் பொய்யை இட்டு கட்டுகின்றார்களோ, பொய்யை இட்டு கட்டக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுடைய வசனங்களை ஈமான் கொள்ளாதவர்கள் தான் பொய்யை இட்டு கட்டுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இவர்கள் தான் பொய்யர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அவர்கள்
இந்த பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். வைதா மர்ரு பில் லகவி மர்ரு கிராமா, இது போன்ற கேளிக்கையான வீணான விஷயங்கள் நடக்கும்போது அழகிய முறையில் கண்ணியமான முறையில் அவர்கள் ஒதுங்கி சென்று விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் 33வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ஆயத்துல் முனாஃபிக், முனாஃபிக்குகளுடைய மூன்று தன்மைகளில் ஒன்றாக அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள், இதா ஹத்தத கதப, பேசினான் பொய் பேசுவான். அப்போ ஏப்ரல் ஃபுல்ல பொய் தானே பேசுகிறோம். நிறைய மக்கள் அதை ஒரு கேளிக்கையாக விளையாட்டாக ஜோக் டைம் பாஸ் அப்படிங்கிறாங்க, ஆனால் அது பொய். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், முனாஃபிக்குகளுடைய பண்பு தான் பேசினால் பொய் பேசுவது. அதனால் இது போன்ற கேளிக்கைகளில் என்ன செய்யக்கூடாது, முஸ்லீம் சமூகம் ஈடுபடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிண்டல் எடுத்திருக்கின்றார்களா, கேலி செய்திருக்கின்றார்களா என்றால் கேலி செய்திருக்கின்றார்கள், ஆனால் பிறருடைய மனம் நோகடிக்கப்படக்கூடாது. கேலி செய்யலாம், கிண்டல் செய்யலாம், பிறருடைய உணர்வுகள் காயப்படுத்தப்படக்கூடாது. அதுக்கு ஒரு வரமுறை இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னில அம்ஸஹு, நான் கேலி செய்வேன், வலா அகூலு இல்லா ஹக்கன், கேலி செய்தாலும் உண்மையை தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டேன். கேலி செய்வதாக இருந்தாலும் பொய் அதிலே வந்துவிடக்கூடாது, அவதூறுகள் வந்துவிடக்கூடாது, பிறருடைய உணர்வுகள் காயப்படுத்தப்படக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு கல்லூரிகளிலே பார்க்கின்றோம், படிக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் கேலி கிண்டல்களில் ஈடுபடும் போது தாங்க முடியாமல் தற்கொலைக்கு செல்லுகின்ற அளவுக்கு அவர்களுடைய உணர்வுகள் காயப்படுத்தப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கேலி செய்கிறாங்க. ஒரு வயதான பெண்மணியை பார்த்து சொல்கிறாங்க, இந்த நிலையில் நீ சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டாய். அந்த பெண்மணிக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிட்டு திரும்ப சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இளமையாக நிலையில்தான் நீ சொர்க்கத்திற்கு செல்வாய். ஏன்னா சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகள் இளம் வயதுடையவர்களாக இருப்பார்கள், முதிர்ச்சியற்றவர்களாக என்ன செய்ய மாட்டாங்க, முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேலி செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சஹாபாக்கள் எல்லாம் ஒரு இடத்திலே பயணம் மேற்கொள்கின்றார்கள். பயணம் மேற்கொள்ளும் போது ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய அம்பு வில்லையெல்லாம் வைத்து விட்டு தூங்கி விடுகின்றார்கள். அப்போ இன்னும் சில சஹாபாக்கள் ஃபஅஹதஹா ஃபலம்மா இஸ்தைகலர் ரஜுலு ஃபஸ்அ ஃபலஹிக, அந்த மனிதர் தனது அந்த ஆயுதங்களை அந்த அம்புகளை எல்லாம் காணவில்லை என்று திடுக்கிட்டு விழித்தவுடன் மற்ற சஹாபாக்கள்லாம் சிரிச்சிட்டாங்க. இதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மா யுதஹிக்குக்கும், எதற்காக நீங்கள் சிரிக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். அப்போது அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபகாலு லா இல்லா அன்னா அஹதுனா நப்ல ஹாதா ஃபஃபஸ்அ, நாங்கள் இவருடைய அம்பை எடுத்து வைத்து கொண்டோம், அவர் விழித்து திடுக்கிட்டார், இதை பார்த்து நாங்கள் சிரித்தோம். நம்மள நிறைய மக்கள் அப்படி செய்வாங்க. அறைகள் நண்பர்களோடு இருக்கக்கூடியவர்கள் கீச்சேனை என்ன செஞ்சிடறது, தூக்கி மறைச்சி வச்சிடுறது. அதை போன்று அவசரமாக வெளியே செல்வதற்கு நிற்பார், அவருடைய பைக்கு கார் கீயே ஒழிச்சு வச்சிடுறது. திடுக்கிட்டு பதட்டத்தோடு அவன் தேடுவான், அதை பார்த்து சிரிக்கிறது. இந்த மாதிரி சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அம்பை அந்த ஆயுதத்தை எடுத்து ஒழித்து வைத்து கொண்டார்கள். அந்த சஹாபி எந்திரிச்சு பதட்டத்துடன் திடுக்கிட்டு அவர் தேடும்போது சிரிச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், லா யஹில்லு லி முஸ்லிமின் ஐயு ஐயு ரவ்விஅ முஸ்லிமன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை அச்சுறுத்தக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது, மனதை காயப்படுத்தக்கூடாது, உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை தடை செய்கின்றார்கள். இந்த செய்தி அஹ்மதில் 23766வது செய்தியாக இடம்பெறுகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொல்கின்றார்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து ஒருவருடைய பொருளை மறைத்து வைத்து அதன் மூலமாக அவர் அதிர்ச்சியுற்று தேடும் போது பரிதவிக்கும் போது இன்பம் அடைகின்றோமா இல்லையா, சிரிக்கின்றோமா இல்லையா, கிண்டல் அடிக்கின்றோமா இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, லா யஹுதன்ன அஹதுக்கும் மத்தா அஹீஹி லாஇபன் அவ் வலா ஜாத்தன், உங்களில் ஒருவர் தனது சகோதரனுடைய பொருளை விளையாட்டாகவோ அல்லது வேண்டுமென்ற என்ன செய்ய வேண்டாம், எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார். வமன் அஹத அஸா அஹீஹி ஃபல்யர்துஹா,
ஒரு கம்பை எடுத்து வைத்திருந்தாலும் கூட அதை அழகிய முறையில் நீங்கள் திரும்ப குடைத்து கொடுத்து விடுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பிறருடைய மனதை காயப்படுத்தக்கூடாது, புண்படுத்தக்கூடாது என்பதில் மிக அக்கறையோடு கவனமாக இருந்திருக்கின்றார்கள், எப்படி தங்களுடைய தோழர்களை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஏப்ரல் ஃபுல்லாக என்ன செய்கிறோம், இதையாவது பேசுறது, பொய்யாக பேசி அவர்களை கிண்டல் அடித்து நோகடித்து மனம் உடைய வைத்து இதெல்லாம் கூடாது. மார்க்கம் அனுமதிக்கப்பட்டதல்ல ஏப்ரல் ஃபுல். அந்நிய கலாச்சாரம் மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களே. இன்னும் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னும் சில பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு பண்பு இருக்குது, தன்னை எப்போதும் நகைச்சுவையாளராக காட்டிக்கொள்வார் மக்களுக்கு மத்தியில். அதுக்காக என்ன பண்றது, பொய் சொல்றது, பொய் அதிகமாக பொய் சொல்லி அவையோரை சிரிக்க வைப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைலுன் லில்லதி யுஹத்திசு ஃபயக்திபு லியுத்ஹிக பிஹல் கௌமு வைலுல்லஹு வைலுல்லஹு. புகாரியில அபுதாவுதல் இந்த செய்தி 4992வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவையோர்களை சிரிக்க வைப்பதற்காக யார் பொய் சொல்லுகின்றார்களோ, நிறைய மக்களிடத்தில் இந்த பண்பு இருக்கின்றது, அவையோர்களை சிரிக்க வைப்பதற்காக பொய்யாக பேசுவது. யார் பொய் சொல்லுகின்றார்களோ வைலுல்லஹு வைலுல்லஹு, அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் சபிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கின்றார்கள். அப்ப இந்த மாதிரி ஏமாத்துறது, கிண்டல் அடிக்கிறது, இதெல்லாம் மார்க்கம் இந்த மாதிரி இருந்தா சிடுமூஞ்சி அப்படிம்பாங்க, இல்லைன்னா இஞ்சி தென்ன, அந்த மாதிரி என்ன செய்யறது, பேசுறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் பாருங்க, குழந்தைகளிடத்தில் கூட ஏமாற்று வேலையை நடத்தக்கூடாது. நம்ம அதிகமான பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு போய் சொல்றது, அல்லது கடைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு போய் சொல்லுவாங்க, ஷாப்பிங் போ கூட்டிட்டு போகலாம், வெளியில பார்க்குக்கு கூட்டிட்டு போகலாம், போய் சொல்லி அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவது, இது செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் என்பது குழந்தைகளிடத்தில் கூட சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், எச்சரிக்கின்றார்கள். பாருங்கள், இந்த செய்தி அபூதாவுதுல 4993வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வீட்டில் இருக்கும்போது இப்னு ஆமீர், அப்துல்லா இப்னு ஆமீர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எங்கள் வீட்டில் இருந்தாங்க, என்னுடைய தாய் என்னை அழைத்தார்கள், இங்கே வா என்று என்னை அழைத்தார்கள், நான் உனக்கு தருகின்றேன் என்று சொன்னார்கள். உடனே நான் என்னுடைய தாயிடத்திலே சென்றேன். நபி அவர்கள் கேட்டார்கள், என்ன கொடுக்க நீங்கள் அழைத்தீர்கள்? உடனே அந்த பெண்மணி, அந்த அம்மா சொல்றாங்க, எனது பிள்ளைக்கு பேரீத்தம்பழம் கொடுப்பதற்காக நான் அழைத்தேன் என்று சொல்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீ அவருக்கு எதையும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் பொய் சொல்லிவிட்டாய், எதையும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் பொய் சொல்லிவிட்டாய், அப்படி பொய் சொன்ன அந்த குற்றம் உன் மீது எழுதப்படும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், எத்தனை முறை நமது பிள்ளைகளிடத்தில் நாம் ஏமாற்றியிருப்போம், நமது பிள்ளைகளை எத்தனை முறை நாம் ஏமாற்றியிருப்போம், அதை வாங்கித்தாரன் இதை வாங்கித்தாரன் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் இங்கே கூட்டிகிட்டு போகிறேன் என்று நமது பிள்ளைகளை நாம் எத்தனை முறை ஏமாற்றியிருப்போம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இதை எச்சரிக்கின்றார்கள். அதனால் கேலி செய்வது, கிண்டல் செய்வது, இந்த ஏப்ரல் குறிப்பாக இந்த மாதத்தில், இந்த ஏப்ரல் ஃபூல், யார் ஃபூல்னு சொல்கிறாங்களோ அவன் தான் உண்மையான ஃபூல். அல்லாஹுடைய அல்லாஹுத்தாலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், மார்க்கத்தை கேலி செய்வது அது மிகப்பெரிய குற்றம். எந்த அளவுக்கு குற்றம், அல்லாஹுத்தாலா அது கது கஃபர்த்தும் பஅத ஈமானிக்கும், உங்களுடைய ஈமானுக்கு பிறகு நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சில பேர் வந்து மார்க்கத்தை கேலி செய்வது, தாடி பெருசாக தாடி வச்சா அவங்கள பார்த்து என்னது கேலி பண்ணுறது, கரண்டை காலுக்கு மேல் ஆடை அணிந்திருந்தால் அவர்களை பார்த்து கேலி செய்வது, தொழுகை இபாதத் தௌஹீது பிரச்சாரம் ஏகத்துவம் என்றிருந்தால் அவர்களை பார்த்து கேலி செய்வது, இவங்களுக்கெல்லாம் குடும்பம் குட்டியெல்லாம் இல்லை அப்படின்னு கேலி செய்வது. இப்படி மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக நாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவரை மார்க்கத்தை கொண்டு நாம் கேலி செய்தோம் என்று சொன்னால் அது குஃபுர், அல் இஸ்திஹ்ஸா பித்தீன் குஃபுர்.
மார்க்கத்தை பரிஹாசம் செய்வது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வல இன் ஸஅல்தஹும் லயகூலன்ன இன்னமா குன்னா நஹூது வ நல்அபு குல் அபில்லாஹி வ ஆயாதிஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்ஸிஊன். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையுமா நீங்கள் கேலி செய்கின்றீர்கள். சஹாபாக்கள் சில போர்களில் சஹாபாக்களை கிண்டல் பண்ணாங்க, இவங்கெல்லாம் சாப்பாட்டு சாப்பிட்றதுக்காக உள்ளவங்க அப்படின்னு கிண்டல் பண்ணும்போது அல்லாஹு தஆலா அதை கண்டித்து சொல்கின்றான், யாரை நீங்கள் கிண்டல் செய்கின்றீர்கள், எப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள் என்று கண்டிக்கும் போது, இன்னா குன்னா நஹூது வல் அபு, நாங்கள் விளையாட்டாகத்தான் சொன்னோம் என்று சொன்னார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா கேட்கின்றான், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையுமா நீங்கள் பரிஹாசம் செய்கின்றீர்கள். கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்றான், கது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், ஈமானுக்கு பிறகு நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள். அதனால் ஒருபோதும் மார்க்கத்தையோ மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களையோ கேலி செய்யக்கூடாது. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இறுதியாக ஒரே ஒரு செய்தியை முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின், எந்த ஒரு சமூகமும் ஒரு சமூகத்தை பரிஹாசம் செய்ய வேண்டாம். அசா யகூனு கைரம் மின்ஹும், நீங்கள் யாரை பரிஹாசம் செய்கின்றீர்களோ அவர்கள் அவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். வலா நிசாஉம் மின் நிசாஇன் அசா யகுன்ன கைரம் மின்ஹுன்ன, எந்த ஒரு பெண்களும் மற்ற பெண்களை பரிஹாசம் செய்ய வேண்டாம், அவர்கள் அவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் பட்டப்பெயர்களை சொல்லி நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இதுபோன்ற கேலி கிண்டல் விளையாட்டு வீண் வேடிக்கைகள், அதிலும் குறிப்பாக இந்த ஏப்ரல் ஃபூல் சமுதாய நமது சமுதாயத்திற்கென்று ஒரு உயர்ந்த இலக்கு லட்சியமுடையவர்கள் நாம். இந்த சாதாரண சல்லி சில்லி பிரச்சனைகளில் சல்லி சில்லி விஷயங்கள்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, ஈடுபட்டு ஒரு கேலிக்கூத்தான ஒரு சமூகமாக நாம் இருக்கக்கூடாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த செய்தியை நாம் கேட்டோமோ அதை பின்பற்றக்கூடிய மக்களாக, பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாக உள்ள ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியருவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.